கோவையில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழகம் மருத்துவத்துறையில் சிறப்பாக செயல்படுகின்றது என ஆளுநர் உரையில் கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது என அவர் கூறினார். இதனை ஆளுநர் தனது ஆய்வுகளில் உறுதிப்படுத்தினாரா என கேள்வியும் எழுப்பியுள்ளார். தொழிலாளர் நலம், இந்த தொழிலாளர் பிரச்சனை என்பது ஏற்கனவே அவர்கள் வேலை நிறுத்தத்தை சில மாதங்களுக்கு முன்னாலே அதை அறிவித்தார்கள். அப்போது பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் என்ன பிரச்சனை என்றால், அவர்களுக்கு நாங்கள் தரக்கூடிய தொகை என்று ஏற்கனவே ஒப்புக்கொண்ட தொகையே தொழிலாளர்கள் கொடுக்கிறது. கேட்டால் வருமானம் இல்லைன்னு சொல்கிறார்கள். இப்படி ஏதோ ஒரு சமாதானத்தை சொல்லி இருந்தாலும் தொழிற்சங்க அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகளை பொறுத்தவரையில் குறிப்பாக எல்லா தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்க ஆளுங்கட்சியுடைய தொழிற்சங்கம் உட்பட அவருடைய உரிமைகளை வலியுறுத்துகிறார். இந்த ஜனநாயக அமைப்பில் அழைத்து பேச வேண்டும். நேற்று எதிர்கட்சி தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல முதலமைச்சரே அழைத்து பேசலாம். ஏன்னா முதலமைச்சர் என்பது சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை கூட்டும். அதை விட்டு விட்டு கோர்ட்டுக்கு போவது உடனே அவர்கள் தடை செய்வதென்றால் ஒருவர் இருவர் என்றால் அந்த உணர்வுகளை செய்யலாம். ஆனால் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பாக்கிகள் வரவில்லை, இந்த தொகைகள் வரவில்லை என்றால் அதோடு இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த கூடுதலான தொகைக்கு இவர்கள் ஒரு தொகையை சொல்லியிருக்கிறார். 2.0 என்று அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கிறார்கள். இது பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக தீர்க்க வேண்டிய ஒன்று. எனவே இல்லை, அரசின் தமிழக அரசினுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறத, இது மாற்றப்பட வேண்டிய ஒரு அணுகுமுறை, அது விரும்பத்தக்கதல்ல. இது பொதுமக்கள் எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு எவ்வளவு பெரிய இன்னதுக்கு ஆளாகிறார். அவர்கள் நினைக்கிறார்கள் தொழிலாளர்கள் மீது கோபம் போகும், தொழிலாளர்கள் மீது போகும், தொழிலாளர்கள் அநியாயமாக கேட்டால் அந்த கோபம் பொதுமக்கள் கோபம் போகும். ஆனால் நியாயமாக அந்த மக்கள் அவர்கள் கேட்ட உரிமைகளை கேட்கிற போது அதை தெளிவுபடுத்த வேண்டியதும் சமரசப்படுத்த வேண்டியதும் உடன்பாடு காண வேண்டியதும் முதலமைச்சருடைய கடமை. ஆனால் அதை செய்ய அவர்கள் தவறியதனாலே இன்றைக்கு 2-3 சென்னை உட்பட பல இடங்களில் நான் காலையில் திருச்சியிலிருந்து புறப்பட்டு வருகிறேன். வழிகளையே எந்த பெரிய அளவுக்கு பேருந்தோ அல்லது லாரிகளோ ஓடக்கூடிய சூழல் இல்லை. எனவே நான் போக்குவரத்து சிக்கல் இல்லை. ஆம்பிக்கு சிலரெல்லாம் அதிகமான அளவுக்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள், நெரிசல்கள் இருக்கின்றன. அதே இந்த காலகட்டத்தில் இந்த அணுகுமுறையை அரசு மாற்ற வேண்டும். இந்த ஆன்மீக அரசு என்பது சொல்லுவோருக்கும் புரியாது, கேட்பவர்களுக்கும் புரியாது. ஆன்மீகம் என்பதே புத்தராட்டம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த ஆன்மீகம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று இதுவரையில் யாரும் டெஃபினிஷன் இதை வரையறுத்து சொல்லலை. மதவாதமா, மதவாதத்துக்கு அப்பாற்பட்டதா, அதுதான் மிக முக்கியம். அவரை சொன்னவர் வந்து ஆன்மீகம் என்று சொன்னால் உண்மை அது இதுன்னு ஏதோ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காருன்னா அதையும் புரியாத மொழியில புரியாத தெளிவில்லாத ஒரு சில நேரம் உண்மையான அரசியல் நடத்தணும்னு சொல்லிட்டு போனாலே. ஆன்மீகம் என்பது சாமியார்கள் வேற, அரசியல் என்பது ஆளக்கூடியவனுடைய வேலை. சாமியார்கள் ராஜ்யத்தை நடத்துகிறோம்னு சொன்னால் சாமியார்கள் ராஜ்யம் எப்படி இருக்குன்னு ராம் ரஹீம் மாதிரி இருக்கக்கூடியவருடைய ராஜ்யத்தை நாம் தெளிவாக பார்த்துருக்குறோம். ஆகவே நான் ஆன்மீகம் என்பது இல்லாத ஒன்று, ஆத்மா என்பதே இல்லாத ஒன்று தான். அதை வைத்து கொண்டு இப்போ ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம்ங்கிறது டெஃபினிஷன் கிடையாது. தமிழில் இங்கிலீஷில் தமிழில் வந்து ஆத்மாங்கிறத தமிழில் எழுதுனாங்க. அதை தமிழ் மொழி ஏற்படும் தமிழ் சொல்லாருக்காங்க ஆன்மான்னு ஆக்குனாங்க. ஆன்மாவிலிருந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது திரும்பி வந்தது. இவ்வளவுதான் தவிர அவருக்கே சொல்றவருக்கே ஒன்றுமே புரியாது ஆன்மீகம். எனவே தான் அரசியல் குறைந்தபட்சம் உண்மையாகவே போங்கிறாங்க. தேர்தல் சட்டத்தில் யாருமே இதுவரையில் எந்த அரசியல்வாதியுமே உண்மையாக இருக்கிறாங்க கடையாளம் 28 லட்சம் ஒரு சட்டமன்றத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு கணக்கு கொடுக்குறாங்க. 28 லட்சம் தான் செய்யிருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் மனசாட்சிப்படி அவர்கள் உண்மையை சொல்லுகிறோம் சொல்ல முடியுமா? அது மட்டுமே இல்லை, அதில் வேறு எந்த பணமும் இல்லை. 89 கோடி பிடிச்சி வருமான வரித்துறையே பிடிச்சிருக்கிறாங்க ஆர்கேநகர். அதுக்கப்புறமா அந்த தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 89 கோடி கூட நடந்தது, அதை நாங்கள் நெருக்கிறோம்னு சொல்லும்போது அதை விட அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் மாற்று வழி என்ன இருக்குது?
அதாவது உண்மையான அரசியல்னா இதுக்கு மாற்று திட்டம் நாங்கள் இதை வச்சிருக்கிறோம், இன்னும் மாற்று திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தா அவர்களுக்கு வாழ்க்கை. பல பேர் வாங்குற பணத்துக்கும் காற்ற கணக்கிலும் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியாகவே இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அறவழி உரிமைப்பட்டவர்கள் என்பது பொதுமக்களுடைய கேள்வி. பொதுவாக அரசியல்வாதிகள் நல்ல நடிகர்களாக இதுவரையிலே இருந்திருக்கிறார்கள், நடிகர்கள் நல்ல அரசியல்வாதிகளாக மாறுவார்கள் என்பதற்கு அந்த உத்தரவாதம். நன்றி, வணக்கம்.